இந்தியாவின் கலை மற்றும் கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தும் கிராஃப்ட் பஜார் 2022 கண்காட்சி மற்றும் விற்பனை கோவை சுகுணா மண்டபத்தில் ஏப்ரல் 6 துவங்கியது. இக்கண்காட்சியை கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் ராஜகோபால் சுங்காரா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தமிழ்நாடு கைவினைக் கழகம் சார்பில் நடத்தப்படும் இக்கண்காட்சி கைவினை கலைஞர்களின் மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவும். இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கிராஃப்ட் பஜார் என்றால் அது மிகையல்ல. கலை நயமிக்க கைவளையல்கள், காதணிகள், வீட்டு அலங்கார பொருட்கள், உலர் அலங்கார மலர்கள் என வண்ணமயமாக காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது. கைவினை கலைஞர்களின் வண்ணத்தில் வடிவமைக்கப்பட்ட மர அலங்கார பொருட்கள் பாரம்பரியத்தை பறைசாற்றின. செம்மண்ணை இத்தனை வடிவங்களாக முடியும் என்பதை நிரூபிக்கும் வகையில் மண்பாண்ட பொருட்கள் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது. வண்ண வண்ண சுவர் ஓவியங்கள், விதவிதமான அலங்கார பொருட்கள் கண்காட்சிக்கு அழகு சேர்த்தது. இந்தியா முழுவதும் உள்ள மாநில மக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஆடை கண்காட்சி ஒரே இடத்தில் வரிசைப்படுத்தப்பட்டு இருந்தது. சிசிடிஎன் ஏற்பாடு செய்த கண்காட்சி ஏப்ரல் 6 தொடங்கி 11 நிறைவடைந்தாலும் இந்தியா முழுவதும் உள்ள ஜவுளி மற்றும் கைத்தொழில்கள் தங்கள் பொருட்களை வெளிப்படுத்தவும் விற்பனை செய்யவும் ஒரே களமாக திகழ்கிறது.